இப்போ அக்னி கப்பரங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மண் செட்டியில் தான் எடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. மண் நீர் இது சேர்ந்து அஞ்சு பஞ்சபூத தத்துவத்தில் தான் அந்த அக்னி கப்பரங்கிறது. அஞ்சு பூதங்கள் எப்படி மந்திரபூர்வம் பண்ணுறோமோ அதே மாதிரி பாமர மக்கர்கள் அந்த பஞ்சபூத தத்துவத்தில் ரீதியாக அந்த போடுற விறகு அந்த மண் சேட்டியே வந்து மண்ணிலேயும் நீர்லையும் கலந்தார். இப்போ நீர் மண் இந்த காற்று எல்லாம் சேர்ந்து வந்து அக்னி கப்பரம் அந்த தத்துவத்தில் தான் அக்னி இருக்குது. இது ஒரு விதமாக இருந்தாலும் நம்மளை சொன்ன மாதிரி மக்கள் வந்து அக்னியை சாதாரணமாக ஒரு சாதாரணம் நம்ம எடுத்துட முடியாது. ஒரு சாதாரண ஒரு நெருப்பு பாத்திரம் தான் சட்டுனு சுட்டுப்போம். இதுக்குன்னு நியமமாக விரதம் இருந்து அம்பாலே வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கிறது. நமக்கு எவ்வளோ கட்டங்கள் இருக்கும், இந்த வருஷம் நான் அக்னி கப்பரம் எடுக்கிறேன் எனக்கு நிவர்த்தியான்னு சொல்லி அம்பாலை வேண்டிக்கிறது. அதாவது உடல் ரீதியாக இந்த நம்ம வருத்திக்கிட்டு செய்கிறதுக்கு உடனே பலன் கிடைக்குங்கிறது நம்ம மக்களோட நம்பிக்கை, எல்லாருக்கும் நம்பிக்கை. ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தர் மாதிரி வேண்டிப்போம். பால் அபிஷேகம் பண்ணுறோம், ஒரு கும்பிடு தண்டம் போடுறோம், அங்க பிரதட்சணம் பண்ணுறோம், மண் சோறு சாப்பிட்றோம். ஏ நம்மளால் முடிஞ்ச சக்திக்கு ஏற்ற மாதிரி பிரார்த்தனை வழிமுறைகளில் இந்த அக்னி கப்பரையும் ஒன்று. அது மாரியம்மன் காளியம்மனுக்கு ரொம்ப விசேஷமான இந்த அக்னி கப்பரம். மற்ற சுவாமிக்கெல்லாம் இருக்காது, நீங்கள் பார்த்தா அம்பாளுக்கு மாரியம்மன். மாரியம்மனே மாரியம்மனேந்து அக்னிஷ் பாலையில் தான் இருப்பாள். அந்த தலையை சுற்றி பார்த்தேன் அக்னிஷ் பாலை எப்போதும் இருக்கும். அக்னின்னா ஒன்று எரிக்கிற தன்மையும் கிடையாது, நம்ம ஒளியை ஊட்டி நம்மளை நல்ல வெளிச்சத்தை காமிக்கக்கூடிய தன்மைக்கும் அந்த அந்த தீபத்தோட அதை அப்படி தான் எடுத்துக்கணும். அக்னி ஒன்று ஒன்று எரிச்சிடும் அப்படின்னு கிடையாது. அந்த ஜுவாலயங்கிறதே வந்து ஒரு தீபமாக இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கெட்ட எண்ணங்கள்லாம் கொடு கோயில்களை வந்தோடனே நம்பால பார்த்தோன்னா இந்த கெட்ட எண்ணங்கள்லாம் மறைஞ்சு நல்லது நடக்கணும். அந்த தீபம் மாதிரி இந்த ஜுவாலையை பார்த்து நம்ம தரிசனம் பண்ணுறோம். இந்த அக்னி சுரூபமாக இருக்கிறனால அந்த அக்னி கப்பரை எடுத்து நம்ம பார்த்து நம்பிக்கும். எல்லா சுவாமிகள் மாரியம்மன் காளியம்மனுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி பைரவருக்கும் அதே மாதிரி அக்னி ஜுவாலை இருக்கும். இவங்களாம் வந்து அந்த ஆணவத்தை தாங்குற ஆணவத்தை மற்ற கெட்ட எண்ணங்களை அடக்கக்கூடிய தெய்வங்கள் மாரியம்மன் பைரவர் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அந்த ஒரு தத்துவத்தில் தான் அக்னி கப்பரை எடுக்கிறது. வேற அஞ்சு பூத தத்துவமும் அடங்கியிருக்கு. அதில் சாதாரண பாமர மக்களும் தன்னோட வேண்டுதலை நிவர்த்தி வருத்தி கொண்டு நிவர்த்தி பண்ணக்கூடிய விரத அனுஷ்டான முறையில் அதுவும் உண்டு. சாதாரணமாக விரதம் இருந்தாலும் அதுக்குன்னு நியம இஷ்டங்கள்லாம் இருக்குது. வெங்காயம் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி தீக்கு தொடர்பு இருக்கக்கூடாது. ஒரு இப்போ முடிஞ்சால் 11 நாளுக்கு முன்னாடியே காப்பு கட்டி விரதம் இருக்கலாம். இப்போ பெண்கள்லாம் அந்த 11 நாள் இருக்க முடியாது, அவங்களுக்கு பல இயற்கை உபாதைகள் இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த அக்னி கப்பரம் அடிக்கிற அன்னைக்காவது காப்பை கட்டிட்டு காப்பு கட்டுறது அந்த விரதம் இருக்கிறதுக்கும் ஒரு விதம். அந்த பூஜையில் எதுவும் இடையூறு வந்துடக்கூடாதுன்னு அம்பாலே வேண்டிக்கிறது. உனக்கு தான் செய்ய போகிறேன், எனக்கு அது இடைஞ்சல் இல்லாமல் மனோரீதியும் உடல் ரீதியான பலத்தை கொடு, அதுக்கு இந்த காப்பு கட்டிங்கன்னு சொல்லி காப்பு கட்டுறது. காத்து கொள்றது தான் காப்பு கட்டுறது, வேற ஒன்றும் கிடையாது. இது அனுஷ்டானம் 11 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், இல்லை அன்னைக்கு முதல் நாள் விரதம் இருந்து காப்பு கட்டிட்டு மறுநாள் முடிச்சுட்டு பண்ணலாம். இது நம்மளுக்கு எளிமையாக நம்ம வழிமுறைகள் சொல்லியிருக்கிறது, நம்ம எளிமையாக அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வருத்தி கும்பிட்றது கிடையாது, எளிமையாக நீங்கள் என்ன உண்டோ சுவாமியை போய் சேரணும், பக்தி போய் சேரணும், அவ்வளோதான். அந்த மாதிரி விதத்தில் செய்யறதா இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்குன்னு இவ்வளோ இப்படி தான் இருக்கணுங்கிறது கம்பல்சரி கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம கலாச்சாரத்தை வந்து விட்டு கொடுக்காம பொதுமக்களுக்கு இந்த அக்னி கப்பரை, இந்த பொய்க்கால் குதிரை, இது எல்லாம் கலாச்சாரம் அழியக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் காலங்காலமாக கடைப்பிடிச்சிட்டு வரோம். அது மாதிரி மக்களும் இளைஞர் இருக்காங்கள, இளைஞர் வந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதாவது ஆட்டம் பாட்டம் இல்லாமல் அமைதியாக, அது அவங்க பார்த்துட்டு வரணும், ஆடிட்டு வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம நம்ம கலாச்சாரம் நம்ம கோயில் அங்கே வளர்க்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு இதே மாதிரி ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சுன்னா நாங்கள் வருங்காலத்தில் இதெல்லாம் நாங்கள் எடுத்துருவோம். அதாவது இந்த வாய்ப்பு இருக்காது இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் வைக்கிறதுக்கு. ஏன்னா ஒத்துழைப்பு, மக்களோட ஒத்துழைப்பு, இளைஞரோட ஒத்துழைப்பும் இல்லைன்னா நாங்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டோம். சரியா, கட்டுக்கோப்புனா எப்படிங்க? கட்டுக்கோப்பு அவங்களுக்கு தெரியுங்க. கட்டுக்கோப்புனா எப்படின்னா, இப்போ வந்து பொய்க்கால் குதிரை வந்து ஆடிட்டு வராங்க, அவங்க முன்னுக்கு நீங்கள் சிலுப்புறும் சப்பாத்தியும் ஹெல்மெட்டும் போட்டு ஆடிட்டு வந்தா அது என்ன கலாச்சாரமா? கலாச்சாரத்தை நம்ம வளர்க்கணுங்க. நம்ம வளர்க்கும் போது எப்படி நீங்கள் வரணும், பார்க்கணும் எப்படி ஆடுறாங்க, என்ன மாதிரி இது மியூசிக்கு வாசிக்கிறாங்க, ப்ரொமோட் ப்ரொமோட். நம்ம கலாச்சாரம் வந்து நம்ம அழிக்கக்கூடாதுங்க, நம்ம வந்து வளர்க்கணும். அதனால் முடிஞ்ச அளவில் அந்த தண்ணி, சாராயம் தண்ணி, போத்தல் தண்ணி, இந்த மாதிரி கொக்கோ கோலாவில் தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்து ஆடிக்கிட்டு நாங்கள் பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னும் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம சொல்கிற மன்னிக்கணும், பொதுமக்களுக்கு சொல்கிற இளைஞர்களுக்கு சொல்கிறோம், அடுத்த வாட்டி இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ண மாட்டோம். சாமி மட்டும் சும்மா ஊர்வலம் போயிட்டு உடனே அந்த சாமியை செலுத்திருக்கோம். இப்போ திருவிழாவுக்கு வந்து வருஷம் வருஷம் நம்ம இந்த ஆடி திருவிழா செய்கிறது சாமி ஊர்வலம் வழியில் 3 ரதம் வழியில் போயிட்டு வரோம். அந்த 3 ரதம் வழியில் போயிட்டு வர்றது வந்து மக்களுக்கு, அதாவது நம்ம கலாச்சாரம் காட்டுறோம்,
நம்ம ரதம் திருவிழா ஊர்வலம் காட்டுறோம். அந்த மக்களுக்கு வர மக்களுக்கெல்லாம் கட்டுப்பாடுகள்லாம் இருக்கணும்னு நம்ம வேண்டி கேட்குறோம். கட்டுப்பாடுன்னா நீங்கள் வந்து சாமியை கும்பிடுங்க, சீரை எடுத்துகிட்டு வாங்க, வியாபாரம் செஞ்சுட்டு சாமியை அழகாக கும்பிடுங்க, நம்ம ஃப்ளோட் ப்ரொசஷன்லாம் போகுது, அதை கலந்து பார்த்துட்டு போங்க. ஆனால் அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ளீஸ் வேறு பழக்கங்கள்லாம் இருக்கக்கூடாது. சாமியை வந்து கும்பிட்டு நல்லா பார்த்துட்டு ஃப்ளோட்ஸ் ப்ரொசஷன் அதுவும் நல்லா ரசிச்சுட்டு அம்பாலோட ஆசீர்வாதத்துக்கு போனால் அது நம்மளுக்கும் நல்ல நிர்வாகத்துக்கும் நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். நாம் நிர்வாகம் சார்பில் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.